பிள்ளையாரத்தை நசனாய் இயேசுவை புதுமை செய்யும் கலிலையனை போதகர் என்றும் மா தீர்மேசி என்று கூட்டி வருகிறார்கள். ஜெருசலேமே திரண்டு வருகிறது. அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. அந்த இயேசுவும் வருகிறாரா? அவர் அநேக புதுமைகள் செய்து வந்துள்ளதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் ஆளை பார்த்ததில்லை. எலியா தீர்க்கதரிசியே மீண்டும் இந்த இயேசுவின் உருவத்தில் வந்து விட்டதாக ஜனங்கள் பேசிக் கொள்கிறார்கள் இல்லையா? இறந்தவர்களை கூட எழுப்பியிருக்கின்றாரே. ஆம், அற்புத ஆச்சரியங்கள் அதிகம் செய்வதாகத்தான் தெரிகிறது. அவரை காணவே நான் ஆவலாக உள்ளேன். இங்கே நமது சமூகத்தில் ஏதாவது ஒரு புதுமை செய்ய வைக்கலாம். இது நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். மன்னவா, இதோ யூதேய கவர்னர் போலீஸ் பிரதிவின் காப்பு தலைவன் வந்துள்ளான். வேந்தே, வணக்கம். எங்கள் கவர்னர் தங்களுக்கு கடிதம் கொடுத்துள்ளார். காப்பு தலைவரே, கொண்டு வாருங்கள். மாத்திமிகும் கலிலேய மன்னருக்கு போர்ச்சீஸ் பிளாத்து எழுதுவது. தங்கள் ஆலய பிரதான குழுக்கள் உமது ஆளுகைக்கு உட்பட்ட நசரேசு என்ற ஆலை குற்றவாளி என்று இன்று அதிகாரை எம்மிடம் கொண்டு வந்தார்கள். அந்த ஆள் உம்முடைய குடிமகனாய் இருப்பதால் எம்மை விட நீரே மேற்படி ஆள் மீது சாட்டப்படும் குற்றங்களை புரிந்து கொள்ளவும் நீதியை வழங்கவும் தகுதியுள்ளவராக இருக்கீர். எனவே இந்த ஆளை தங்களின் நீதி தீர்ப்புக்கு முற்றிலும் கையளிக்கிறேன். வணக்கம் காப்பு தலைவா. மிக்க மகிழ்ச்சி. பிளாத்து என் மீது கொண்டுள்ள அபிமானம் கண்டு நான் அளவில்லா ஆனந்தம் அடைகிறேன். இதுவரை எங்களிடம் ஏற்படாத நட்புக்கு இது தொடக்கமாக இருக்கட்டும். சரி, குற்றவாளியை கொண்டு வாருங்கள். அப்பொழுது இவரை கண்டுபிடிக்க முடியாததால் தாங்கள்
ஆட்சி பீடத்தை இழக்காமல் இருக்கவே இவன் சிசுவோடு சிசுவாக மடியும் படிக்க தங்கள் தந்தை சிசுக்களை சொட்டமிட்டார். அப்போது எப்படி யோசித்து விட்ட இவன் இப்போது தாங்கள் அப்பா நிலைநாட்டிய ராஜபக்தத்தை அபகரிக்க வேண்டும் என்று இருக்கிறான். தந்தையின் வீரத்தை காட்ட வீர மகனுக்கு இது வேட்டக்கதரணும். அப்போ மூவர்கள் வந்த போது வெற்றி காணாத இவர் இப்போ உங்கள் விடாப்படியில் எப்படி வெற்றி காண முடியும்? இப்படி பயப்படுவது நான் அல்ல, இப்போது ஆள்வது என் தந்தையும் அல்ல, நான் தெரியுமா? தலைவட்டப்பட்ட அந்த அமைப்பனுடைய நெருங்கிய உறவா தட்டில் வந்தது சுனாகர் அருளப்பர் தலைதான். அப்பொழுது தங்களுக்கு இருந்த வீரம் இப்பொழுது இளவராப்படி விட அதுவே விஷயம். ஆனால் இந்த இயேசுவை காணவே நான் வெகு நாட்களாய் காத்திருந்தேன். இவன் எப்பேற்பட்டவன் என்று இன்னும் உங்களுக்கு விளங்கவில்லை. இவன் தங்களை நரி என்று ஏவலம் செய்திருக்கிறார். இவ்வாறு உங்கள் மாதத்தையே விடுத்திருக்க உங்கள் அதிகாரத்தை எடுத்திருக்க இவனை கொள்ளாது விடுவது மிகவும் ஆபத்து. போதும் போட்ட தூக்கம், நீரே பெரும்பாலும் பேசிக் கொண்டே போவது சரியல்ல. செத்தவர்களை உயிரோடு இருக்கும் சக்தி கொண்ட இவன் தன் சக்தியை என்னிடம் காட்டட்டும். ஓ இயேசுவே, நானும் எனது அரசும் பெருமைப்படும்படி ஏதாவது ஒரு புதுமை செய்யும் பார்ப்போம். ஏன் மௌனம்? அன்று தானா ஒரு திருமணத்தில் தண்ணீரை இராத்திரசமாக மாற்றியது, கடலின் ஒரு முயலை அடக்கியது, ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்களை 5000 பேருக்கு வயிறார பகிர்ந்தளித்தது, முடவனை நடக்க செய்தது, லாத்தரை உயிரோடு எழுப்பியது, இன்னும் நீ செய்த எத்தனையோ புதுமைகளை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே என்னிடத்தில் புதுமை செய்தால் உனக்கு எவ்வளவு பேரும் புகழும் கிடைக்கும் தெரியுமா? ஏன் இன்னும் மௌனம்? சரி, புதுமையெல்லாம் செய்ய மாட்டேன் என்கிறீர், இதையாவது சொல்ல பார்ப்போம். நேற்று நான் ஒரு இனிய கனவு கண்டேன், அது என்னவென்று சொல். இன்னுமா மௌனம்? இப்போ புதுமை செய்தால் என் விரலின் அத்தகைய ஊசலாடும், உன் உயிர் காப்பாற்றப்படும். உடனே ஒரே ஒரு புதுமை செய்யும். இவரை எளிதில் விடக்கூடாது, இவரை சிறுவில் இருந்து கொல்ல வேண்டும். இவன் வேறு ஏன் தேவதூசனே? என்ன தேவதூசனமா? அது அரசை சார்ந்த குற்றம் அல்லவே. உங்கள் வேலைப்படி நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். தீர்ப்பு சொல்லும் சிறுவை மரண தீர்ப்பு. நிறுத்துங்கள் உங்கள் துடிப்பை. நீங்கள் வாதிடுவது உங்கள் 7 மன்னரிடம் மனவாதீர்கள். நான் வாக்கு மூலம் வாங்க வேண்டும். ஓ மா தீர்க்கதரிசியே, என் மீது உனக்கு கோபமா? அல்லது நான் தலையை வாங்கியதற்கு எனக்கு தண்டனையா? என் தயவு உனக்கு தேவையில்லையா? ஓ, நீ இப்படி பேசாமல் இருப்பதுதான் நீ செய்யும் புதுமையோ? என்ன அப்படி வாழ்ந்தது? பெருவாரம் அல்ல, அத்துடன் மூளைக்கோளாறு. போதும், நிறுத்துங்கள். இவர்கள் சொல்வதை கேட்டீரா? ஓ, எனக்கு பயப்பட மாட்டீரோ? இயேசுவே, சற்று நிதானமாக நினைத்துப்பார். எது வேண்டும்? என் தயவா அல்லது இவர்களின் பழி சொல்லா? நான் விரும்பும் உன் உயிரா அல்லது இவர்கள் விரும்பும் சிலுவை தாவா? மரணமா அல்லது விடுதலையா? இதுவா அல்லது அதுவா? எது வேண்டும்? என்ன இன்னும் குற்றச்சாட்டுகளை மேலும் பலப்படுத்துகிறது. சீக்கிரம் தீர்ப்பு சொல்லுங்கள். என்ன இன்னும் பதில் இல்லையா? நான் என்ன சித்தனா? என்னை சித்தன் என்று நினைத்தாயோ? நீ தான் பைத்தியம், பைத்தியம் போல இருக்கிறாயே. ஆமரசே, இவன் நடிக்கிறான்.
நீயும்தான் நடிக்கிறாய். நல்ல நாடகம். இவன் யூதர்களின் ராஜா என்ற மகதியில் இருக்கிறான் அரசே. போதும், நிறுத்துங்கள். ஒரு ராஜ பித்தனை என்னிடம் கூட்டி வந்த நீங்கள் தான் இவனை விட பெரிய முட்டாள்கள். உங்களுடன் சென்று நானும் முட்டாளாகவும் இவனுடன் போய்விடுங்கள். மந்திரியாரே, நமது ராஜ்யத்தில் பைத்தியக்காரனை குறிக்கும் அடையாளம் என்ன? வெள்ளை போலன் அரசு. கொண்டு வா. இதோ அரசு. இவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் எந்த குற்றமும் செய்யவில்லை. காப்பு தலைவா, எனது நன்றி கலந்த அபிமானங்களை உமது கவர்னருக்கு தெரிவி. இவனை அவர் இஷ்டம் போல நடத்திக் கொள்ளலாம் என்று சொல். சரி சரி அப்பா, அகலுங்கள். சரி, ஏற்கனவே மீண்டும் பிளாத்தூம் அழைத்து வாருங்கள். என்ன முட்டாளா இருக்கட்டும். இந்த மதிகம்பன் ஏறு, இவன் பலக்கணம் கொண்டவன். இடிவிடத்தான் இவன் தலையில் இழுத்து வாருங்கள். மீண்டும் பார்த்து விட போ.